எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஐயா ரவீந்திரன் தாசியம் இணைச்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சே. சார், திருமாவளவன் ஒரு சின்ன ஒரு இன்வைட்டு அவரோட மது ஒழிப்பு மாநாடுக்கு எடப்பாடி இன்வைட் பண்ணார். அதை தொடர்ந்து வந்து ஒரு சர்ச்சைக்குரிய அவரை பழைய வீடியோ ஒன்று, கூட்டணி ஆட்சின்னு வந்த வீடியோ. ஸோ அந்த பாலிடிக்ஸ்ன்றது எங்கெங்கேயோ போயிடுச்சு, திருமாவளவன் சுற்றி இருக்க பாலிடிக்ஸு. ஸோ திருமாவளவன் ஒரு ஆஸ்பிரேஷன் வெளிப்படுத்திருக்காருன்னு பார்க்கலாமா? அதுக்கு பொலிட்டிக்கல் பிளேயர்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க? ஆஸ்பிரேஷனை வெளிப்படுத்தியிருக்காரு. மூவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை. அதுதான் நீங்கள் அதில் நீங்கள் பொலிட்டிக்கல் பிளேயர்ஸ் எப்படி அதை ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் கேட்கும்போது, அந்த இடத்துக்குள்ள மொதல் பிளேயராக அதில் ரியாக்ட் பண்ணது செல்வ பெருந்தகை. ஆமாம், இந்தியா கூட்டணி, இந்தியா கூட்டணி, இந்தியா கூட்டணி, இந்தியா கூட்டணி, ஆட்சியில் பங்கு சீட்டு, நத்திங் டூயிங், இந்தியா கூட்டணி உடஞ்சிடக்கூடாது. அதான் பண்ணாப்புல. இன்றைக்கி ஒரு சில ஊடகங்களில் கூட அவர் இந்தியா கூட்டணியான்னு சொல்கிறாரு, அதோட தாற்பயம் என்ன, அது கூட உள்கடக்க என்னங்கிறதெல்லாம் யாரும் யோசிக்கலை. பட் அவர் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் யோசிக்கிறாங்க, தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும்தான் யோசிக்கிறாங்க. கனெக்டத்தோட மாதிரி அவங்களோட தே ஆர் திங்கிங் லோக்கலி. ஒரு குளோபலி திங்க் பண்ணணும், இந்தியா லெவலில் திங்க் பண்ணணும், தென் யூ ஆக்ட் லோக்கலி, அது வேறு விஷயம். பட் திங்கிங் வந்து குளோபலாகட்டும் ஒரு நேஷ்னல் லெவல்லையும் இருக்கணும். அந்த நேஷ்னல் லெவலில் உள்ள அந்த திங்கிங் அடிப்படையில் தான் செல்வ பெருந்தகை திருமாவளவனை முத நாளே ஸ்னப் பண்ணிட்டார். டைரக்டாக ஸ்னப் பண்ணலை, திருமாவளவன் பேச்சை செல்வ பெருந்தகை ஸ்னப் பண்ணது ரொம்ப தெளிவாக. அந்த பேச்சை நீங்கள் கேட்டாலே திருமாவளவன் சரி அணியில் இருக்கிறாரு, இதுக்கு மேலே அவர் பற்றி எங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது, அவ்வளோதாங்கிற மாதிரி அதை திருமாவளவன் ரியாக்ட் பண்ணார். மற்ற வைகோனே திமுகவுக்கு நாங்கள் வாழும் கடையமாக இருப்போம்னு அவர் ஒரு இதை சொல்லிட்டாப்புல. வேற யாரு, கம்யூனிஸ்டுகள் கூட்டணி அதுக்குள்ளதான் இருக்கிறாங்க. இப்போ கூட சீதாராம் யெச்சூரி மரணத்துக்கு டெல்லி வரைக்கும் போய் வந்துட்டாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இன்டாக்டாக தான் இருக்குது. திருமாவளவனும் இன்டாக்டாக இருக்குன்னு தான் ஸ்டாலின் நினைக்கிறாரு. நல்ல ஒரு மாநாட்டுக்கு டி கே எஸ் இளங்கோவனையும் ஆர் எஸ் பாரதியை அனுப்பி வைக்கிறாரு. இதில் வந்து எனக்கு என்ன சர்ப்ரைஸ்னா, இந்த மாநாட்டுக்கு இன்வைட்டுக்கு வந்து அதிமுக ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இல்லாமல் அவர் எதுவும் வரல, திமுகவோட இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ப்ளஸ் இந்த கூட்டணி ஆட்சின்ற அந்த ஒரு ரூமருக்கு வந்து செல்லூர் ராஜ் வந்து எடுத்தோடனே அதெல்லாம் முடியாது. எடப்பாடி ரொம்ப திறமையான அரசியல்வாதி, நுணுக்கமான அரசியல்வாதி. திருமாவளவன் டசன்ட் மீன் வாட் ஹி சேஸ். அவர் என்ன சொல்கிறாரோ அதை அவர் அர்த்தப்படுத்தலைங்கிறத ஐயா எடப்பாடி பழனிசாமி தெளிவாக உணர்ந்தார். அப்போ நாங்கள் கூட்டணி ஆட்சிக்கு தயாருன்னு சொன்னால், கூட்டணி ஆட்சிக்கு தயாருன்னு சொன்ன பிறகும் இது தேராதுன்னு அதிமுகவை திருமாவளவன் உதாசீனப்படுத்திட்டாருங்கிறத அடுத்தால வரும். அதனால ஃப்ரேம் ஃபேஸ் காட்டி ஒரு பொலிட்டிக்ஸை கரெக்டாக தான் பண்ணுறாரு. இப்போ அதிமுகவுக்கு வந்து உள்ளுக்குள்ளே திருமா தங்கள் பக்கம் வந்து நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேங்க. திருமா இல்லை, எதை தின்னா பித்தம் தெளியும்னு தத்தளிக்கிறவனுக்கு துரும்பு கிடைச்சாலும் ஓகே தான், யார் கிடைச்சாலும் ஓகே தான், வேல்முருகன் கிடைச்சாலும் ஓகே ஓகே தான். அவங்கள்ட்ட இருந்த தேமுதிகவே இன்னைக்கு அந்த அன்னபூர்ணா விஷயத்திலேயே பாஜகவுக்கு ஆதரவாக அறிக்கை கொடுத்துட்டாங்க. இவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அருந்ததி இடஒதுக்கீட்டில் எடப்பாடிக்கு எதிராட்டே அவர் தெள்ள தெளிவாக அறிக்கையை கொடுத்துட்டாப்புல. ஜெயலலிதாவை நீங்கள் ஏன் ஆதரிக்கிறீங்கன்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டாப்புல. அப்போ யார் இருக்கா? முபாரக் மட்டும்தான் இருக்கிறாரு. பிரேமலதா யாரும் கூட்டணியில் இருக்கதா சொல்லியிருக்காங்க, நான் மறக்க வரல. பட் அவங்களோட நடவடிக்கைகள் வந்து இந்தி ஏடிஎம்கே அலையன்ஸை விட இந்தியா அலையன்ஸ், மோடி தலைமையிலான அலையன்ஸ் பெற்றுங்கிற இதில் சில மூவ்ஸாக அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே இருந்துட்டு அங்கே மூவ் பண்ணிடலாங்கிற ஒரு தன்மை இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவருக்கு யார் கிடைச்சாலும் லாபம் தான், யாரும் கிடைக்க மாட்டேங்கிறாங்களே. வேல்முருகன் கிடைக்கலாம், பட் இவர் இன்வைட் பண்ணதுக்கு யார் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸாக நம்ம அனுப்புகிறாங்கல்ல. ரொம்ப மோசமாக திருமாவளவன் வந்து தொடர் வெற்றியில் ஒரு சின்ன கட்சி பெரிய கட்சியை டீஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். அது எடப்பாடி செய்ய மாட்டார். நீங்கள் எவ்ரி இன்ச் ஐஎம் கிங்னு கிங்லேயர் சொன்ன மாதிரி 20% ஓட்டு தான் அவருக்குனாலும் கூட அவர் அதிமுகங்கிற மாதிரியும், 42% ஒரு அணியாக எடுத்த ஜெயலலிதா மாதிரியும், 37% ஒரு அணியாக எடுத்த ஜெயலலிதா மாதிரியும், அதாவது 99 2009 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அந்த பொசிஷனில் தான் இருக்கிறது மாதிரி தன்னுடைய ஆதரவாளர்களை வச்சு ஒரு பொசிஷன் கொடுத்துட்ருக்கிறாரு, பிரச்சாரம் பண்ணிட்டுருக்கிறாரு. போலி பிரச்சாரம், பொய் பிரச்சாரம். தம்பி வன்னியரசு கூட நேற்று சன் தொலைக்காட்சியில் அதை அடிச்சிட்டான். 20% வாக்குங்கும் போது கீழே இறங்கி பலகீனப்பட்டு இருக்கக்கூடிய அதிமுகவோட யார் கூட்டணி போவான்னு கூட அடிச்சிட்டாப்புல. பட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து தான் வந்து ஜெயலலிதாவுக்கு இணையானவங்கிற மாதிரியும்,
20.4 தான்ங்கிறதையும் ஏற்றுக்காம உள்ள அரசியல எடப்பாடி பழனிசாமி பண்றாரு. பட்டு இப்போ திருமாவளவனை பொறுத்தவரை அவருடைய அவர் கிளைம் பண்றது தங்க கட்சி பெருசா வளர்ந்துருக்கு, நாங்க பெரிய பெரிய உறுப்பினர் இருக்காங்க அப்படின்ற அவங்க கிளைம் பண்றாங்க. பட் ஆனா வளர்ச்சியை ப்ரூவ் பண்றது எப்படி, என்ன எவிடன்ஸ் இருக்கு? நீங்க அந்த எவிடன்ஸுக்காக அவர் ப்ரூவ் பண்ண முடியல. பட் ப்ரூவ் பண்றதுக்கு அவர் என்னதான் முயற்சி இருப்பாரு? ப்ரூவ் பண்ணக்கூடிய முயற்சியில ஒண்ணுமெல்லாம் போயிடக்கூடாது. அது பெரிய ஆபத்து, பொலிட்டிக்ஸ் கைரிஸ் பிசினஸ். நீங்க அரை பர்சன்ட் சிபிஎம், அரை பர்சன்ட் சிபிஐ, 0.9 எம்டிஎம்கே, 0.7 திருமாவளவன், எல்லாரும் 2-6 அக்செப்ட் பண்ணிட்டீங்க. இதுல இருந்து எப்படி லா ஆஃப் எஸ்டாப்பல் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும்? இல்லை இதுல இருந்து எப்படி நீங்க மீண்டு போக முடியும்? என்னோட பார்வை திருமாவளவனுக்கு கான்ட்ரிபியூஷன் அதிகம், பட் அதை சிபிஎம் ஒத்துக்குவாங்களா? சிபிஐ ஒத்துக்குவாப்பு இல்லையா? மதிமுக ஒத்துக்காப்பு இல்லையா? காங்கிரஸ் ஒத்துக்காப்பு இல்லையா? அப்ப நீங்க இந்த இடத்துக்குள்ள நீங்க ஸ்டேட்டஸ் கோன்னு ஒண்ணு போயிட்டீங்க. போகும்போதே 0.7 இருந்த நீங்க 0.9 இருந்த மதிமுகவுக்கு ஈக்குவல் ஆகட்டும், உங்களுக்கு கீழே 0.5 இருந்த சிபிஐ சிபிஎம்க்கு ஈக்குவல் ஆகட்டும், நாலு பேரும் ஈக்குவல் ஃபோர்ஸ் ஆட்டு ஒத்துக்கிட்டீங்க. அப்படி ஈக்குவல் ஃபோர்ஸ் ஆட்டு நீங்க ஒத்துக்கிட்ட பிறகு நீங்க எப்படி திரும்ப எல்லாருமே ஒன்னா பயணிக்கும் போது எங்களால் அதிகங்கிறது எப்படி கிளைம் பண்ண முடியும்? அதே வேளையில் நான் ஒத்துக்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் கான்ட்ரிபியூஷன் மற்றவங்களோட அதிகங்கிறது எனக்கு தெரியுது. பட் வாட் இஸ் த ப்ரூஃப்? நீங்க இந்த இடத்துல இந்த ஓட்டு ஏன் ஓட்டு தானே எப்படி ப்ரூஃப் பண்ணீங்க? ஒன்னா தானே இருக்கிறீங்க, ஒன்னா தானே ஓட்டு உழுது, காம்பினேஷன் கமிஷன்ல தானே நீங்கள் இருக்கிறீங்க. மீண்டும் சொல்றேன், என்னோட எண்ணப்படி திருமாவளவன் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கலாம், அதை நான் மறுக்க வரல. ஆனா மற்றவங்க எப்படி அதை ஒத்துக்குவாங்க? ஓகே, இப்ப என்னோட கேள்வி, இப்போ நாங்கள் அதிகமாக சீட்டு வாங்குறதுக்கு ஏதோ ஒரு பார்கெயின் பண்ணணும்னு இந்த கட்சி நினைக்கிறாங்க. ஸோ அதிமுகவை பார்கெயின் வாங்க ஆப்ஷனை யூஸ் பண்ண அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அப்படி ட்ரை பண்ணும்போது அந்த கட்சியில் இப்போ நீங்கள் வன்னியர் சொன்னீங்க, வன்னியர் மரிசல் வந்து அதிமுகவோட யார் போவாங்க, அவங்களே அந்த கதவை க்ளோஸ் பண்ணுறாங்களே. அப்போன்னா அந்த பார்கெயின் அதிமுக கூட்டணி ஆட்சி கிடையாதுங்கிற இந்த இதை சொல்லி சினம் பண்ண பிறகு தான் வன்னியரசு வந்து அதிமுக தேஞ்சி போன கட்சிங்கிறத சொல்றாரு. இல்ல, அவர் கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு சொல்றாரு தவிர, பட் வன்னியரசு தேசிய கூட்டணின்னு சொல்ற சில புரோக்கர்கள் வேற சொல்றாரு, உள்கட்சி ஆட்கள் சொல்றாரா என்னன்னு எனக்கு தெரியல. அதுல அண்ணா திமுகவே வன்னியரசு அடிக்கிறாருன்னு சொன்னா பையன் லார்ஜ் விடுதலை சிறுத்தைகளோட இருக்கக்கூடிய செகண்ட் லெவல் லீடர்ஸ் கேடர்ஸ்ல 90% திமுக அணிய விட்டு போறதுக்கு விரும்பல. சரி, ஓகே, அப்ப இவங்க வந்து அதிமுகவை யூஸே பண்ண மாட்டாங்களா? ஒரு பார்கெயின் பார்கெனிங்க்கு யூஸ் பண்ணல, அவங்க அந்த பார்கெனிங்க்கு திமுக இது டிஃபை ஆகிறாங்களா அது வேற. பட் இவங்க யூஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? யூஸ் பண்ணால் தான் செய்வாங்க. அதனால தான் அவங்க அந்த திமுக வர்சஸ் அதிமுக அரசியல் வரணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் தினகரனுக்கு அனிதா போகும்போது பாதுகாப்பு கொடுத்தாங்க. அதனால தான் சசிகலான்னு இலக்கணேசம் புரோக்கர் வேலை பண்ணும்போது திருமாவளவனும் அந்த குரூப் ஒழிஞ்சிடக்கூடாதுன்னு சில வேலையை பண்ணாங்க. எல்லாத்தையும் சேர்த்தா நம்ம கருத்தியில் ஜெயித்தோம், எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம ஜெயித்தோம். இது ஆணித்தரமாக உண்மையை செல்ஃப் ரியலைசேஷனோட கிளைம் பண்ணி சொல்கிறோம். இந்த என்டையர் எபிசோடில் திமுக ஒரு மாதிரி அமைதியாக தான் இருந்தாங்க, ஒரு வெயிட் அண்ட் வாட்ச் தான் கேம் விளையாடி இருந்தாங்க. ஸோ அவங்களோட கான்ஃபிடென்ஸ்க்கு என்ன காரணம்? காங்கிரஸ் அவங்க கூட இருக்குது. காங்கிரஸ் இல்லாத திருமாவளவன் வந்து திமுகவோட இருந்தபோது தோக்க தான் செய்தார். அதிமுகவோட இருக்கும்போது தோக்க தான் செய்வாங்கன்னு அவங்களுக்கு ரொம்ப நன்றாகவே தெரியும். அதிமுக கூட்டணி பிறந்தா கூட்டணி ஆட்ட அமையும்னு தெரியும். ஸோ கண்டிப்பாக திருமாவளவன் நம்ம கூட வருவாங்கன்னு அவங்க கருதுறாங்க. அதே வேளையில் யாரையும் இழந்துறாண்டாம், கூட்டணி இன்டாக்ட் தான் திமுக வெற்றிக்கு காரணம்னு நினைக்கும் போது ஸ்டாலின் வந்து அதில் திருமாவளவன் இழந்துடக்கூடாதுன்னு ஒரு குறிப்பிடத்தக்க முக்கியத்துவத்தையும் திருமாவளவனும் கொடுக்குறாரு ஸ்டாலின். ஓகே, இதில் என்னென்னா முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாருமே இங்கே லோக்கலாக திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, யார் நேஷ்னல் லெவலில் இருக்க பிக்சர் யாரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இது இதுதான் ஃபேக்ட். என்னன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு பேசுகிற இந்த அரசியல் பார்வையாளர் முதல்ல இன்னைக்கு வந்து அந்த அரசியலே 22 எம்பிக்களை மையப்படுத்த நகருதுன்றது நீங்கள் ஒருத்தர் தான் ஸ்ட்ராங்காக அடிச்சு பேசுறீங்க. இப்போ நம்ம பார்க்கும்போது நகர்வுகள் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. ராகுல் காந்தி வந்து சைக்கிள் ஓட்ட வரேன்னு சொல்லும்போது அங்கே எல்லா டோர்ஸுமே க்ளோஸ்டுன்ற மாதிரியே இருந்துச்சு. ஸோ அந்த 22 எம்பிக்களுக்கான முக்கியத்துவம் தான் இப்போ தமிழ்நாட்டு இந்த சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தீர்மானிக்குமா? கண்டிப்பாக அந்த 22 தொகுதிக்கான முக்கியத்துவம் தான் வந்து மோடி அவர்கள் வந்து ராஜ்நாத் சிங்கை அனுப்பி கலைஞர் நாணயம் 1.5 வருஷமாக கடப்பில் கடந்ததை வெளியிட்டு வாஜ்பாயும் கலைஞரும் இருக்கக்கூடிய படத்தை ஸ்டாலினும் ராஜ்நாத் சிங்கும் பார்க்குறாங்க. அது ஒரு கனா காலம்ங்கிற மாதிரி அது பார்க்குறாங்க. ஸோ இப்போ அதுக்கான சூழல் இல்லை. பட் அவங்க வந்து இப்படியும் இருந்திருக்குங்கிறத அவங்க சுட்டி காட்டுறாங்க, ஞாபகப்படுத்துகிறாங்க, கலைஞருக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க. ஸோ இது
நேஷனல் பொலிட்டிக்ஸில் ஒரு பெரிய பிளேயராக ஸ்டாலின் வந்துடுறார். அப்போது 22 எம்பிக்குள் உள்ள ஸ்டாலினை விட்டால் உடனே சிதம்பரம் அலர்ட் ஆகிடுறார். பா சிதம்பரம் நேஷனல் பொலிட்டிக்ஸை திங்க் பண்ணக்கூடியவர், அவர் நேஷனல் பொலிட்டிக்ஸ் மூவிங்கை சிங்க் பண்ணக்கூடியவங்க ஒரு சில தலைவர்கள் தான், சிதம்பரம், அரிஜித் சிங், சுர்ஜித், அவரெல்லாம் இல்லை. சுர்ஜித் சிதம்பரம் நேஷனலாக திங்க் பண்ணக்கூடியவர். அவர் உடனே என்ன பார்க்குறாரு, இது சிக்கல் ஆயிட்டுன்னா இந்தியா கூட்டணி இந்தியாவிலே பணால் ஆயிரும், மீண்டும் 4வது முறையும் மோடி வந்துடுவார், தனி மெஜாரிட்டியே மோடி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு அச்சம் சிதம்பரத்துக்கு வரும்போது அவர் உடனே நம்ம ஸ்டாலினை விட்டுறக்கூடாதுங்கிறத அவர் மேலே சொல்கிறாரு. ராகுல் காந்தியும் ஸ்டாலினை விட்டுறக்கூடாதுன்னு நான் சைக்கிள் ஓட்ட வரவான்னு சொல்லும்போது ஸ்டாலினும் காங்கிரஸ் தேவைங்கும் போது வாங்க சாப்பிட வாங்க ஸ்வீட்டு பாக்கி இருக்குன்னு அவரும் அந்த இதை சொல்கிறாரு. இந்த நகர்வு நடந்து முடிஞ்சிடுச்சு. இது வெப்பில் வந்து திமுகவை கண்ணா பின்னாணி எதிர்த்து கற்பனையா பொய்யா சொன்னா வீஸ் வரும்னு சொல்லக்கூடிய ஆளுங்களுக்கு வந்து இது புரியாது. அவங்க அந்த வீஸ் மயக்கத்திலே போயிட்டு இருப்பாங்க, லெட் தம் கோ. பட் ரியாலிட்டி அது இல்லை. ராகுல் காந்தி இந்தியா அலையன்ஸ் இந்திய அளவில் கொலாப்ஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்டாலின் தேவைங்கிறத ராகுல் காந்தி அக்செப்ட் பண்ணிட்டாப்புல. 10 எம்பி சீட்டு கொடுத்து ஜெயித்தாப்புல, 9 ஜெயித்தாப்புல, இதில் 15 ஜெயித்தாப்புல, 29லையும் ராகுல் ஸ்டாலின் தேவைன்னு தான் தமிழ்நாட்டுக்குள்ள நினைப்பாப்புல. ஸோ 26ல அந்த 22 மையமாக வச்சு 29 மையமாக வச்சு 26ல காங்கிரஸ் நகர்வாங்க. அதுதான் செல்வப்பெருந்தகையோட ரியாக்ஷன் திருமாவளவனுக்கு தெல்ல தெளிவாகவே இருந்தது. சரி, இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி கன்ஃபார்ம். ஸோ அப்போ ஏறத்தால் நீங்கள் சொல்கிறபடி மற்ற கட்சிகள் வெளிலாராது. இப்படி இருக்க சூழலில் அதிமுகவுக்கும் இந்த பாஜகவுக்கும் இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்ன? அதிமுக பாஜக ஆப்ஷனில் அதிமுகவுக்கு பாஜக விட்ட வேறு ஆப்ஷன் இல்லைன்னு காட்டினா அதிமுகவோட ஸ்டேக்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சு போயிட்டு இருக்கும். அதனால காங்கிரஸ் வருது, திருமாவளவன் வருது, கம்யூனிஸ்ட் வருதுன்னு அவங்க கதையோட விட்டுட்டு தான் இருக்கும். நாளைக்கு 26 தேர்தல் எலெக்ஷன் முடிய வர தேர்தல் கூட்டணி வர்றது வர விட்டுட்டு இருப்பாங்க. அதை தான் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. அல்லது எங்களுக்கு என்டிஏ வேணும்னு சொன்னா அண்ணாமலை இப்போ வந்துருவாரு, நீங்க என்டிஏல வந்து சேருங்க பாரு அண்ணாமலை, அது பெரிய ரோதனையா இருக்கும், அண்ணாமலை விட மாட்டாரு. ஸோ அதனால அவங்க வந்து மதசார்பற்ற கூட்டணி, திருமாவளம் வருவாரு, காங்கிரஸ் வரும்னு தான் கதையை விட்டுட்டு இருப்பாங்க. கடைசி இவங்க வரவே இல்லைன்னா இப்போ அந்த ஈவ் ஆஃப் எலெக்ஷன் வந்து போயிடுவாங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ எடப்பாடி உள்ளே இருக்கவங்களே கெடு கொடுத்துட்டு இருக்காங்க. 26 தேர்தலுக்கு முன் டிசம்பருக்குள் இல்லை, அது பல நகர்வுகள் இருக்குது. எடப்பாடி மகன் முத்துவன் பழனிசாமிக்கு நாம் யாருங்கிறத சொன்னால் சொல்லி அடிப்போம். நாங்கள் சசிகலாமையார் காலில் நீங்கள் விழுந்துருவீங்க, பொல 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 பொழி விழுந்துருவீங்க. கர்நாடகா பரப்புற அக்ரகார ஜெயிலில் ஜெயிலில் உயிரோடு இருக்கும்போதே சசிகலா அம்மையாரை பார்க்கும்போது காலில் விழுந்தவங்க தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி, முதன் பழனிசாமியின் தந்தை ஐயா எடப்பாடி பழனிசாமி, ஆடிட்டர் சத்திரன் குருமூர்த்தி கிட்ட வந்து ஆட்சியை காப்பாற்றினீங்கன்னு காலில் விழுந்தவங்க தான். என்றாலும் நாங்கள் அந்த இடத்துக்குள்ளே எடப்பாடி பழனிசாமியை எப்படி வியூ பண்ணுறோம்னா மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங்கிறதுல அவரை நம்ம தெளிவாக பார்க்குறோம். அந்த வகையில் அவர் மீண்டும் மோடி கிட்ட வரும்போது அண்ணாமலை டைம்ஸுக்கு வந்தால் ஏற்றுக்குவாங்களே தவிர மற்றபடி அவர் மோடி கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 26ல அண்ணாமலை டைம்ஸுக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமியும் வரமாட்டார். அவர் தன்னை நிலைநாட்டுறதுக்கு கலைஞர் 13 காத்திருந்தாரா, நம்மளும் 13 வேணாலும் காத்திருக்கலாங்கிற லெவலில் தான் லீடர்ஷிப்பை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் தான் எடப்பாடி பழனிசாமி போவார். சரி, ஓகே, பார்க்கலாம் சார் அடுத்த கட்ட அரசியல் எப்படி போகும் இந்த கூட்டணிகள் கொடுத்துன்னு. மீண்டும் ஒரு நேர்காணலில் மீட் பண்ணுவோம் சார். தேங்க்யூ. தேங்க்யூ.